இருக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் வெளிப்படுத்துதல் ஆவிக்குள்ளான போது கிடைத்தது. என்ன சொல்லுங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுங்க. மட்டுமல்ல, அதுக்கு ஏன் வெளிப்படுத்தல் பேர் தெரியுமா? எந்த வெளிப்படுத்தல்னாலும் நீ ஆவிக்குள்ளானதான் கிடைக்கும். ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்பு எலிஹு, அதுக்கு கூட உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார், அதுல இருந்து 10 மெசேஜ் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க அடுத்து வாசிச்சீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சதா இருக்குமா இருக்காதா? எல்லா வசனத்துலையும் பேசிட்டாலும் நீங்கள் அடுத்த முறை வரும்போது வேற ஒரு டெப்த்தில் கர்த்தர் பேசுவார். அதே வசனத்தை வேற டெப்த்தில் பேசுவார், வேற கிரவுண்டில் பேசுவார். அப்போ ஒட்டுமொத்த பைபிளும் புதுசாக தெரியும். கைத்துக்கு வந்தவர் கைத்துக்கு வந்து ஒட்டுமொத்த வசனம் புதுசாக தெரியும், எல்லா வசனம் புதுசாக தெரியும். அதுதான் அவர் கிரவுண்டில் இருந்து அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் கிரவுண்டில் நிற்கிறது என்ன தெரியுமா? அவர் இப்போ 5th ஃப்ளோரில் நிற்கிறாரா 8th ஃப்ளோரில் இருக்காரா எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்கிற நான் கரெக்டாக கேட்கணும், அவர் ஃப்ளோருக்கு போகணும். ஆவியானவருக்குள்ளே இணையிறேன். ஆவியானவருக்கு தெரியும் தேவனுடைய ஆழங்கள் என்னென்னு. அவர் தெரியும் 8th மாடியில் ஏசுனார் நிற்கிறார், அப்படியே ஜல்லு கூப்பிட்டு போய் 8th ஃப்ளோரில் இறக்கிறார். அப்போ கொடுக்குற மெசேஜ் அப்படியே அவர் ஃப்ளோர்லேருந்து நீ கேட்டுக்கலாம். நீ 8th மாடியில் இருக்க ஏசுனார் கொடுக்குற செய்தியை வந்து தரைத்தளத்திலிருந்து நீ கேட்டால் அறகுறையாக தான் புரியும். அப்போ அவர் இருக்கிற ஃப்ளோர் எது நாவியான் கேட்கும்போது நீ உள்ள வாடான்வார். அவருக்குள்ள வந்துட்டீங்க, ரீமா ஹாந்து ராமானா ஷே குரா பாலாதி ரேமேனே ஹாந்து நமானா தியா, கரெக்டான ஃப்ளோருக்கு வந்துட்டு அப்படியே உள்ளவா. இப்போ கர்த்தரவன்ட்டு பேச போகிறார், கையை தட்டுங்க. உதவருக்கு வெரி இம்பார்ட்டன்ட்டு. எந்த ஒரு செய்தியை நீங்கள் கேட்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஆவிக்குள்ளாக வேண்டும். வெளிப்படுத்தல் ஏன் வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா, எப்படி வெளிப்படுத்தப்பட்டது, எங்கே இருக்கு ரூட் வேர்டு? கர்த்தருடைய நாளில் நான் கையை தட்டு, அங்கே இருக்குது விஷயம். வெளிப்படுத்தல் விசேஷத்தின் விசேஷம் எங்க இருக்கிறது சொல்லுங்க? கர்த்தருடைய நாளில் நான் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தில் இருந்தீனா, மன்னிக்கும், வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீ படிக்கணும்னா நீயும் ஆவிக்குள்ளாகணும்னு அர்த்தம். ஏன் நிறைய பேருக்கு வெளிப்படுத்தல் விசேஷம் புரிகிறது இல்லை? அது ஆவிக்குள்ளானவையும் படிக்கிறது. ஸோ மாம்சத்துக்குள்ளானவனுக்கு வெளிப்படுத்தல் என்ன செய்யாது? புரியாது, புரியாது. அதனால தான் அந்த கிரிட்டிக்ஸ்லாம் கட்டையை கொடுக்கும்போது தாவிதை பற்றி கட்டையை கொடுப்பான், ஏன் சாலமுன கட்டையை கொடுப்பான், ஏன் வெளிப்படுத்தல கட்டையை கொடு, உனக்கு தான் புரியாது. இல்லை தமிழில் தானே இடையே எழுதியிருக்கோம், தமிழில் தானே எழுதியிருக்கிறோம், ஹீப்ரூவில் எழுதியிருக்கிறோம். நீ கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அது புரியாது உனக்கு. அப்படித்தான் கர்த்தர் கொடுக்குற எல்லா வெளிப்பாடுகளும் வெளிப்படுத்துதல் ஆவிக்குள்ளான போது கிடைத்தது. என்ன சொல்லுங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுங்க. மட்டுமல்ல, அதுக்கு ஏன் வெளிப்படுத்தல் பேர் தெரியுமா? எந்த வெளிப்படுத்தல்னாலும் நீ ஆவிக்குள்ளானதான் கிடைக்கும், கிடைக்கும்னு அர்த்தம். அப்படியே பெட்டை விரிங்க, முத முத பெட்டை விரிக்கணும். இப்போ பெட்டை விரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். முத ஆவியானவர் வந்து உட்காரணும், ஆமாம், அவர் தூங்கணும்னா முத பெட்டை விரிக்கணும். அந்த மாதிரி இப்போ முத பெட்டை விரிக்கிறேன், முத வந்து இந்த 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 வைப்ரேஷனுக்குள்ளே வாங்க. நீ ஆவிக்குள்ளாகாத வரைக்கும் அம்புட்டு நோட்ஸு, ஆவிக்குள்ளான எல்லாமே ஃப்ரூட்ஸு. ஆமே, பாடி நீட் வெதர் நோட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸு. கமான் சே ஃப்ரூட்ஸு, நாட் நோட்ஸு. அதனால தான் நண்புக்குரியவர்களே, நிறைய பேர் மாம்சத்துலேயே உட்காந்து மணி தெரியாச்சு. மாம்சத்தில் இருக்க வரைக்கும் தான் மணி தெரியுது. ஆனால் ஆவிக்குள்ளானீங்கன்னா நம்ம காலத்தை கடந்துடுறோம், மணி தெரிய மாட்டேன்து, பசியும் தெரிய மாட்டேன்து. ஆனால் மாம்சத்தில் இருந்தால் மணி தெரியுது, பசியும் தெரியுது. ஒரு மணி ஆனால் பசிக்குதுன்னா நீங்கள் இன்னும் ஆவிக்குள்ளே வரலன்னு அர்த்தம். நீ ஆவிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பசிக்காது, சீரியஸாக. 3 செய்தி கேட்டாங்களாம், ஒருத்தன் கூட அசையலையாம், ஒருத்தன் கூட சாப்பிடணும்னு நினைக்கலையாம். இயேசு தான் மட்டும் ஆவிக்குள்ளானவர் அல்ல, தனக்கு முன்னாடி உட்காந்துருக்கவனே அங்கே கொண்டு வந்துடுவார். உட்காந்துருக்கிறவனே 3 அவர் பேசுகிறத கேட்டு ஒருத்தனுமே சாப்பிட்லையாம். அப்போ என்ன தலைவர் எப்படி கொடுத்துருக்காரு செய்தி? நம்ம மெயின் கேட்டை பூட்டு வேட்டையர் விளையாடு மாதிரி பூற்றா கதை பண்ண வேண்டியது. என்ன செய்ய புரியும்? நல்லா செய்தியை நல்லா கேளு. ஆனால் அவர் மெயின் கேட்டை பூட்டுன்னே சொல்லலை, ஏன்னா அவர் உட்காந்த இடத்துல கேட்டே இல்லை.
முடிஞ்ச போய்க்கான்னாரு. ஒருத்தனும் போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன சொல்லுங்க? புதிய உடன்படிக்கை வாழ்க்கைனா என்ன? ஒரு வரியில் சொல்லவா? அது இயேசு கிறிஸ்துவின் செய்தியை இயேசு கிறிஸ்து கொடுத்த இடத்தில் கேட்பது. எப்படி? கேட்டே இல்லாத இடத்துல எவனுமே வெளியே போகாமல் உட்காந்துருந்தாங்க. அதுதான் லா ஆஃப் லிபர்ட்டி, அதுதான் சுயாதீன பிரமாணம். எல்லா பக்கமும் திறந்து கிடக்கும், எங்கேயுமே போக மாட்டேன், பாதம் ஒன்றே போதும் உட்காந்து.